வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு லோன் மொரட்டோரியம் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, இந்த கோவிட்னால உங்களால் இந்த லோன் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்கை வந்து அப்ரோச் பண்ணி உங்கள் லோனுக்கு நீங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் ஃபெசிலிட்டி கேட்கலாம். அதாவது உங்களால் இப்போ வந்து கட்ட முடியல, ஸோ நீங்கள் வந்து டைம் கேட்கலாம், மொரட்டோரியமாக கேட்கலாம். மொரட்டோரியம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ பே பண்ணாமல் ஒரு ஹாலிடே பீரியட் கேட்க முடியும். இல்லைன்னா ரீஸ்ட்ரக்சரிங்கில் 10 hours வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுடைய இஎம்ஐ வந்து குறையும். இதை கேட்கறதுக்கு கண்டிஷன் என்னன்னா 31st March 2021 அன்னைக்கு உங்களுடைய லோன் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கணும். அதாவது 90 days நீங்கள் லோன் கட்டாமல் என்பிஏ ஆயிருக்கக்கூடாது. அதுதான் வந்து கண்டிஷன். ஸ்டாண்டர்டாக அன்னைக்கு வந்து என்பிஏ ஆயிருக்கக்கூடாது. எப்போ என்பிஏன்னு சொல்லுவோம்னா 90 days எப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபலோ கட்டாமல் இருக்கீங்களோ அப்போ அந்த லோன் அக்கௌண்ட் வந்து என்பிஏ ஆகிடும். ஸோ நீங்கள் 31st March 2021 அன்னைக்கு உங்களுடைய லோன் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா, அண்ட் இப்போ உங்களுக்கு எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உங்களால் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரான்ச்சை, உங்கள் பேங்கினுடைய பிரான்ச்சை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கலாம். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றது மொரட்டோரியமாக இருக்கலாம். மொரட்டோரியம் அப்படின்றது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ ஒரு காலகட்டத்துக்கு பே பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னா உங்களுடைய லோன் 10 hours எக்ஸ்டெண்ட் ஆகும், நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஏன்னா இந்த பீரியட்ல நீங்கள் கட்டாமல் இருக்கிறதுனால அதில் இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இப்போ ஒரு லிக்விடிட்டி ப்ரெஷர் இருக்கு இல்லையா, உங்களால் கட்ட முடியலன்ற அந்த ஒரு கஷ்டமான காலகட்டம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது தான் வந்து இந்த லோன் மொரட்டோரியம் இல்லை இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ கண்டிஷன் இதுதான். 31st March உங்களுடைய லோன் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து பேங்க்ல போய் மொரட்டோரியமோ இல்லை ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது உங்களுடைய 10 hours எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லைன்னா இஎம்ஐயை மாடிஃபை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறது, அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 30 days வந்து பேங்க் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவங்களால பண்ணி தர முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. அண்ட் இதுக்காக வந்து ஆர்பிஐ வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ரிசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க் 2.0 அப்படின்ட்டு 5th May 2021 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50 crore வரைக்கும் லோன் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்கள், ஸ்மால் பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க இந்த ஸ்கீம்ல அவங்களுடைய லோனுக்கு மொரட்டோரியமோ இல்ல ரீஸ்ட்ரக்சரிங்கோ வந்து கேட்க முடியும். ஆனால் இதை கேட்கறதுக்கான கடைசி நாள் வந்து 30th September 2021. ஓகே, 30th September 2021 அதுக்கு முன்ன நீங்க போய் இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கான இல்லை இந்த மொரட்டோரியம்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு எக்கனாமிக் டிஃபிகல்டிஸ் இருக்கு, இந்த ஒரு மொரட்டோரியமோ இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கேளுங்க. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இதை வந்து ஒரு கடைசி ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு தடவை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ரெக்கார்ட்ஸ்ல டூரிங் கோவிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாக் வந்துடும். அண்ட் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பீரியட்ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேற எந்த லோன்ஸும் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க இந்த ரீஸ்ட்ரக்சரிங்க்கு போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மொரட்டோரியமை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கோர்ஸே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், லோன் மொரட்டோரியம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்மால் பிசினஸஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ். அதுக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன்.